ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th இங்கிலீஷில் 4th டே வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ எதுக்கு இந்த கிளிப்டு வேர்ட்ஸுங்கிறது வந்து நான் இப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்முடைய பழைய முன்னாடி போட்ட வீடியோ கமெண்ட் செக்ஷனில், சார் கிளிப்டு வேர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியலை, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்காண்டி நம்ம இன்றைக்கி வந்து கிளிப்டு வேர்ட்ஸுங்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ வந்து கிளிப்டு வேர்ட்ஸுங்கிட்ட நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கலாம். ஆனால் வந்து அதை நானெல்லாம் பார்த்த வரைக்கும் எல்லோரும் பண்ணுற ஒரு பேசிக் ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சும்மா வந்து அப்படியே போட்டு இது கிளிப்பிங் பண்ணி இந்த வேர்டு எதனால அப்படி மாறுது எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ பேக்கை கிளிக் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டை கிளிக் பண்ணுறாங்க, நட சென்டரில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல கன்ஃபியூசன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, சரிங்களா? மற்ற யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் அவங்கள குறை சொல்லலை. என்ன அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குங்கிறத என்னுடைய சஜஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்காண்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி நான் வந்து கிளிப்டு வேர்ட்ஸுங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டுங்கிறது உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி போய் சேரணும், சரிங்களா? வாங்க இன்றைக்கி டாபிக் உள்ளே போகலாம். ஸோ 12th இங்கிலீஷில் பார்ட் ஏ செக்ஷனில் க்வெஸ்சன் நம்பர் 11 வந்து இந்த கிளிப்டு வேர்ட்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க, க்வெஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ ஆம் நவீன் குமார், எம்ஏஎம் ஃபில் பிஎட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். வாங்க இன்றைக்கி நம்ம போய் பார்க்கலாம். ஸோ முதல்ல வாட் இஸ் கிளிப்டு வேர்ட்ஸ்? கிளிப்டு வேர்ட்ஸ்னால் என்னங்கிறத முதல்ல தெரியணும். இட் இஸ் ஷார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ட். ஒரு வேர்டில் ஷார்ட் பண்ணி நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப்டு வேர்ட். ஃபார்ம்டு பை டிராப்பிங் ஒன் ஆர் மோர் சிலபிள்ஸ் ஃப்ரம் அ லாங் வேர்ட் ஆர் ப்ரேஸ் வித் நோ சேஞ்ச் இன் மீனிங். அதாவது ஒரு பெரிய ஒரு வேர்டு இருக்கும்பா, சரிங்களா? அந்த வேர்டை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ ஷார்ட் பண்ணி கொடுக்குறது தான் பார்த்திங்க அப்படின்னா கிளிப்டு வேர்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளிப்டு வேர்ட்ஸுங்கிறது ரிட்டன் ஃபார்மெட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ரிட்டன் ஃபார்மெட் அப்படின்னா எழுதுறதுக்கு வந்து இந்த கிளிப்டு வேர்ட்ஸாக எழுத மாட்டாங்க, அதோடைய அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கிளிப்டு வேர்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்போக்கன் லாங்குவேஜ், நம்ம பேசுறதுக்கு வந்து இந்த கிளிப்டு வேர்ட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னு வச்சுங்க, நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இருந்தாலும் தெரிஞ்சுங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற ஒரு வேர்டு, சரிங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எப்படி சொல்லுவோம், டிவியில் ஒரு சீரியலோ ஏதோ பார்த்துட்ருக்கோம், டக்குன்னு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அப்படின்னா சே வெறும் ஆடாக போட்டுட்ருக்கேன் அப்படி என்ன சொல்லுவோம், ஆடு, சரிங்களா? ஆடுங்கிறது ஒரு கிளிப்பிங் வேர்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய கிளிப்பிங் வேர்டுன்னா ஆடு, சரிங்களா? அப்போ ஆடுங்கிற சொல்கிறோம் அப்படின்னா இந்த இதே ஆடை வந்து நம்ம ரைட் பண்ணும்போது ஆடுன்னு சொல்லி எழுதக்கூடாது, நம்ம பேச்சு வழக்கில் வந்து ஆடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆடுங்கிறத மட்டும் எடுத்து கொடுக்குறதுனால இது கிளிப்பிங் வேர்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு விஷயம், நம்ம கிளிப் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏதோ ஒரு நம்ம ஆட்டுக்கு வந்து எதையாச்சும் ரெண்டு லெட்டர்ஸை கட் பண்ணிவிட்டு, நடுவில் ரெண்டு லெட்டர்ஸ் கட் பண்ணிவிட்டு, இல்லை ஃப்ரண்டில் ரெண்டு லெட்டர்ஸ் கட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா வந்து அது மீனிங்கே வந்து சேஞ்ச் ஆயிரும், சரிங்களா? அக்யூரட்டாக வந்து எப்படி நம்ம கிளிப் பண்ணணுமோ அந்த மாதிரி கிளிப் பண்ணி நம்ம போடணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த இப்போ நான் சொன்னல அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாருங்கள். ஸோ வேர்டைஸ்மெண்ட், வேர்டைஸ்மெண்ட்டை வந்து கிளிப் பண்ணிவிட்டு ஆட் சொல்லி ஏடி ஆடுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய கிளிப்பிங் வேர்ட்ஸ். ஸோ இதுதான் பேச்சு வழக்கு. இப்போ நான் சொன்னல இதுதான் பேச்சு வழக்கு, நம்ம சொல்கிற ஒரு வேர்டு அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னால் தப்பாக சாக்கிட்ட கிடையவே கிடையாது. அதை கரெக்டாக சொல்கிற எப்படி சொல்லணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் சொல்லணும். ஆனால் வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்கிறோம், ஆடுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம், புரியுதுங்களா? இதை வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே மேக்ஸிமம் நிறையா கிளிப்பிங் வேர்ட்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் கிளிப்பிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஷார்ட்டாக சொல்லுவீங்க பார்த்துறீங்களா? இப்போ ஓகேனா என்ன, ஓகே ஏஒய், ஓகே, இதுதான் வந்து உண்மையான ஸ்பெல்லிங் ஆஃப் த ஓகே. ஆனால் நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுவோம், ஓகே இது போட்டோம் அப்படின்னா அதோடைய மீனிங். இதே வந்து ஒரு எழுதும் போது நீங்கள் ஓகே போடலாமா, போடக்கூடாது, ஓகே ஏஒய்னு தான் சொல்லி போடணும். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் புரியும். மொத்தம் கிளிப்பிங் வேர்ட்ஸில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குப்பா, சரிங்களா? 3 வகையான கிளிப்பிங் வேர்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் கிளிப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பேக் கிளிப்பிங் சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங். இது 3 வகை தான் இருக்குது கிளிப்பிங் வேர்ட்ஸில். இப்போ ஃப்ரண்ட் கிளிப்பிங்னா என்னங்களை பார்க்கலாம். முதல்ல
எக்ஸாம்பிள் பாருங்கள் டெலஃபோன். ஸோ TELE PHONE டெலஃபோன் அப்படிங்கிறது வந்து என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த லேண்ட்லைன் வச்சுருப்போம் பார்த்துறீங்களா, நம்ம வச்சுருக்க செல்ஃபோன், நான் அதை சொல்லலை, நம்ம வீட்டில் அந்த வயர் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க தெரியுமா, அதுதான் வந்து டெலஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெலஃபோனில் எது கிளிப் பண்ணுற, எதை வந்து கிளிப் பண்ணுறாங்க, கிளிப் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் கிளிப்பிங் போனால் ஃப்ரண்ட்டை கிளிப் பண்ணுறது, ஃப்ரண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, கிளிப்புனா ரிமூவ் பண்ணுறது சரிங்களா. ஃப்ரெண்டை கிளிப் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளது தான் வந்து நம்ம பேச்சு வழக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ டெலி அப்படிங்கிறத வந்து கிளிப் பண்ணிடுறாங்க. ஸோ எப்படி வரும் அப்படின்னா ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ வயசானவங்க வந்து சொல்லணும்னு வச்சுக்கேன், அவன் ஏமா ஒரு வீட்டில் வந்து லேண்ட்லைன் ஃபோன் வந்து ரிங் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள் வீட்டில் வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையா. அப்போ அதோடைய உண்மையான நேம் என்ன, டெலஃபோன். ஆனால் எப்படி சொல்லுவாங்க, ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது யாருமே எடுக்க மாட்டேறாங்க. அதே மாதிரி செல்ஃபோன் வந்தாலும் என்ன சொல்லுவோம், செல்ஃபோன் தான் வந்து அதோட உண்மையான மீனிங், செல்ஃபோன் சொல்லலாம் இல்லை மொபைல் ஃபோன் சொல்லலாம். ஆனால் எல்லாருமே வந்து நம்ம மொபைல் ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சொல்லுவோம், சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஃபோன் அங்கே என்னுடைய ஃபோன் அக்கானா, என் ஃபோன் அவன்ட்டு இருக்குது அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி செல்ஃபோனாக இருந்தாலும் சரி இந்த மொபைலை கிளிப் பண்ணிவிட்டு, சில மொபைல் ஃபோனுங்கிறது ஃப்ரண்ட் கிளிப்பிங் போர்டு தான், மொபைல் கிளிப் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளது என்ன ஃபோன், அப்போ ஃபோனுங்கிறத மட்டும் சொல்கிறோம். இது பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. இதே நம்ம எழுதும் போது மொபைல் ஃபோன் தான் எழுதணும், ஃபோன்னு சொல்லி எழுதக்கூடாது. புரியுதுங்களா, ஃப்ரெண்ட் கிளிப்பிங் வேர்டு புரியுதுங்களா. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் இன்டரை வந்து கிளிப் பண்ணுறாங்க, இன்டர்ங்கிறத ரிமூவ் பண்ணிடணும். இன்டரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெட்டுங்கிறது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்ம இது எப்படி சொல்லுவோம், இப்போ ஜியோ யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்னா எனக்கு நெட்டு வந்து நாளையிலும் முடியுது, நான் ரீசார்ஜ் பண்ணணும், எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அப்போ எனக்கு இன்டர்நெட் முடியுதுன்னு சொல்லி யாராவது சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்க, எனக்கு நெட்டு முடியுது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பேச்சு வழக்கு, பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ கிளிப்பிங் அப்படின்னாலும் வந்து பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ணுறது. புரியுதுங்களா. ஸோ இன்டர்ங்கிறத கிளிப் பண்ணிவிட்டு நெட்டுங்கிறத மட்டும் கொடுத்து நெட்டுங்கிறது கிளிப்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நெட்டுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிளிப்பிங் வேர்ட்ஸ். புரியுதுங்களா, தெரியா புரியுதுங்களா. ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்டர்நெட்டு சொன்னாலும் இட்ஸ் 100% கரெக்டு தான், அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் என்ன என்ன பேச்சு வழக்கில் வந்து நம்ம நெட்டு நெட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம இங்கே கிளிப்பிங் வேர்ட்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஓம்னிபஸ், ஓம்னிபஸ் சரிங்களா. இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஓம்னிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறாங்க, பஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஸோ பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிளிப்பிங் வேர்ட். யாருமே வந்து ஓம்னிபஸ் வந்துருச்சு, 8 மணிக்கு ஓம்னிபஸ் வருது, 10 மணிக்கு ஓம்னிபஸ் வருதுன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. என்ன சொல்லுவோம், பஸ் எத்தனை மணிக்கு வருது, பஸ் எத்தனை மணிக்கு போகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேச்சு வழக்கில் நம்ம எந்த ஊர் யூஸ் பண்ணுறோம், பஸ். அப்போ ஆம்னி பஸ்ஸுடைய கிளிப்பிங் போடுறது பஸ். புரியுதுங்களா, நான் சொல்கிறது நல்லா தெளிவாக புரியுதுங்களா. அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஏர்ஃப்ளைன். ஸோ ஏர்ஃப்ளைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏருங்கிறத கிளிக் பண்ணிடுறாங்க, பிளேனுங்கிறத வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேலே ஒரு ஏரோஃப்ளைன் போகுதுன்னு வச்சுங்களேன், இப்போ சின்ன பிள்ளைங்கிறது பெரிய வயசில் வந்து அந்த பாடுறா ஏரோஃப்ளைன் போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபுல் வேர்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபுல் வேர்டையும் வந்து நம்ம பேச்சு வழக்கிலே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் பிளேன் போகுதுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபுல் வேர்டை யூஸ் பண்ணாலும் இட் இஸ் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம கிளிப்பிங் வேர்டாக வந்து பிளேன் கூட நம்மளும் சொல்லலாம். புரியுதுங்களா, இதுதான் வந்து ஃப்ரண்ட் கிளிப்பிங் வேர்டு. அண்ட் பேக் கிளிப்பிங் வேர்டு அப்படின்னா முன்னாடி என்ன, ஃப்ரண்ட் கிளிப்பிங்னா என்ன, ஃப்ரண்ட்டில் உள்ளதை ரிமூவ் பண்ணோம். இப்போ பேக் கிளிப்பிங் அப்படின்னா பேக்கில் உள்ளதை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ பிரதர், பிரதருங்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா THER டேருங்கிறத வந்து கிளிப் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இட்ஸ் அ பேக் கிளிப்பிங் வேர்ட். இது மேக்ஸிமம் நம்ம காமனாக யூஸ் பண்ண தெரியுமா, இப்போ யூத் இப்போ பசங்க மத்தியில் என்னன்னா ப்ரோ அண்ணன் தம்பிலாம் சொல்கிறது கிடையாது, ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோங்கிறது வந்து இப்போ மேக்ஸிமம் நம்ம சொசைட்டியில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு வேர்டு. இதே ப்ரோவை நீங்கள் ஒரு ரிட்டன் ஃபார்மெட்டில் ஒரு ஏதோ விஷயம் எழுத போகும்போது ப்ரோ அப்படின்னு சொல்லி எழுதுனீங்க அப்படின்னா அதோடைய அது வந்து தப்புன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ப்ரோவுடைய மீனிங் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ பிரதர். ஆனால் இதை வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேக் கிளிப்பிங் வேர்டு அப்படின்னா பேக்கில் உள்ள அந்த THER-ஐ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பேக் கிளிப்பிங் வேர்டு, ரிமைனிங் உள்ள BRO இது வந்து ப்ரோ. ஸோ இந்த பிரதருங்கிறைய வேர்டுடைய கிளிப்பிங் வேர்டு ப்ரோ. புரியுதுங்களா. அந்த செகண்ட் பாருங்கள் ஜிம்னாசியம், ஜிம்னாசியம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேசியம்ங்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ பேக் கிளிப் பண்ணுறாங்க, பேக்.
இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு. ஸோ பேக்கோட கிளிப் பண்ணுறாங்க. கிளிப் பண்ணால் என்ன வருது அப்படின்னா ஜிம் ஜொலி வரும். இதை மேக்ஸிமம் நம்ம இப்போ ஸ்போக்கன்ல நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஜிம் ஜிம் தான் சொல்லுவோம். யாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிம்னாசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது கிடையாது. அதே நம்பர் ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சில பேர் வந்து பிரதர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, சில பேர் வந்து ப்ரோன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரதருங்கிற வேர்டு எங்கேயும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு என்ன சொல்லுவாள் அப்படின்னா இவன் வந்து பேர் சொல்லிக்கப்படுவான், ஆனால் பொண்ணு என்ன சொல்லுவாள் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணுங்க தான் மேக்ஸிமம் பிரதர் பிரதர்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பசங்க பசங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதரும் யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான், ப்ரோவும் யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். ஆனால் ப்ரோ பிரதருங்கிறத வந்து ரிட்டன் ஃபார்மெட்டில் தான் யூஸ் பண்ணணும். ப்ரோங்கிறது ரிட்டன் ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. பிரதரையும் ப்ரோவையும் ரிட்டன் ஸ்போக்கன் ஃபார்மெட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட் இஸ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அண்ட் தேர்ட் பாருங்கள், மைக்ரோஃபோன். ஸோ மைக்ரோஃபோனுங்கிறது மேக்ஸிமம் நம்ம ஸ்போக்கன் லாங்குவேஜில் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ ROPHONE அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைக்குங்கிறது கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மைக்கு ஒரு ஹெட்செட் வாங்குறோம் அப்படின்னா இந்த ஹெட்செட்டில் வந்து மைக் இருக்குது, இந்த ஹெட்செட்டில் வந்து இன்பில்ட் மைக் இருக்குது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க தெரியுமா? ஸோ அதுதான் வந்து இந்த மைக்ரோஃபோன். ஸோ இதில் வந்து மைக் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதே வந்து இதே வந்து மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற வேர்டு ஸ்போக்கன் லாங்குவேஜில் பார்த்திங்க அப்படின்னா மைக்குங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேக் கிளிப்பிங், இந்த ROPHONE ரிமூவ் பண்ணுறது தான் இது வந்து பேக் கிளிப்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்குங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. இதை தான் வந்து நம்ம ஸ்போக்கன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸ்போக்கன் லாங்குவேஜ்னா ஒன்றுமே கிடப்பா நம்ம பேசிக்கிட்டு இருக்குது, நம்ம ஆனாலே நம்ம பேசுகிற கான்வர்சேஷன் மேக் பண்ணுவோம் தெரியுமா, அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஸோ கிலோகிராம்ங்கிறத GRAM அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கிலோன்னு சொல்லி வரும். ஸோ இந்த கிலோகிராம் சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சந்தையில் எத்தனை கிலோ, எனக்கு வந்து 2 கிலோ தக்காளி வேணும், எனக்கு 2 கிலோ மாம்பழம் வேணும், எனக்கு 2 கிலோ வெங்காயம் வேணும். அப்படி சொல்கிற மாதிரில யாருமே 2 கிலோகிராம் வெங்காயம் வேணும், 2 கிலோகிராம் தக்காளி வேணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 கிலோகிராம் சொன்னாலும் 100% கரெக்டு தான், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம ஸ்போக்கன் எப்படி யூஸ் பண்ணுறோம், கிலோன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த கிராமத்துக்கிட்டு இந்த கிலோ அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த கிலோனாலும் கிலோகிராம்னாலும் ஒன்று தான். இப்போ கிலோகிராம்லேருந்து பேக் கிளிப்பு, அந்த பேக்கை GRAM ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கிலோங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் கிளிப்பிங் வேர்ட். உங்களை எக்ஸாமில் கேட்குறாங்க இந்த மாதிரி கிலோகிராம் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன கிளிப்பிங் வேர்ட் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா கிலோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு கிலோ தூக்கிட்டு கிராம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா இட்ஸ் ராங். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங் வேர்ட். ஃப்ரண்ட் கிளிப்பிங் வேர்ட்னா முன்னாடி உள்ளதை ரிமூவ் பண்ணுறது, பேக் கிளிப்பிங் வேர்ட்னா பின்னாடி உள்ளதை ரிமூவ் பண்ணுறது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங் வேர்ட்னா முன்னாடியும் பின்னாடியும் ரிமூவ் பண்ணுறது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ரீஃப்ரிஜரேட்டர் அப்படி சொல்லும்போது ரீஃப்ரிஜரேட்டர்னா வந்து யாருக்கா தெரியுதா மீனிங் என்ன தெரியுதா? ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல ஃப்ரிட்ஜு, அதுதான். ஸோ இதை வந்து ரீயை வந்து தூக்கிடுறாங்க, இங்கே ரேட்டரை தூக்கிடுறாங்க. ஸோ ஃப்ரிட்ஜுங்கிற நம்ம வேர்டு, நம்ம ஒரு கிளிப்பிங் வேர்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதை வந்து நம்ம காமன் எதை நம்ம அதிகமாக ஸ்போக்கனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரிட்ஜை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு ஃப்ரிட்ஜு. இதே வந்து ரிட்டன் ஃபார்மெட்டில் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது எழுதுறீங்க அப்படின்னா ரீஃப்ரிஜரேட்டர் தான் எழுதணும், ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி எழுதக்கூடாது. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா தப்பாக சார் கேட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து ரைட் பட்டு போயிடுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிராமர் பார்க்குறாங்க அப்படின்னா தப்பு போட்டு போயிடுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா FRIக்கு பக்கத்தில் நம்ம கிளிப்பிங் வேர்டு பண்ணும்போது D வந்து ஆட் ஆகுது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப, அதாவது இந்த இடத்துல மீன் இந்த வேர்டை மீன் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே D வந்து ஆட் ஆகுது. எதுக்காண்டி சார் D ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா FRIGE அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இதோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிங்கிறத ஒன்று ஆட் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொன்னோம், கிளிப்பிங் வேர்டு பண்ணும்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அன்கிளிப், இதை வந்து அன்கிளிப்டு வேர்டு சொல்ல மாறன்ட்டு இது அன்கிளிப்டு வேர்டு சொல்லுவாங்க. இந்த அன்கிளிப்டு வேர்டில் என்ன இருக்குதோ அதோட மீனிங் அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் தான் நம்ம கிளிப்பிங் வேர்டாக மாற்றோம்.
மீனிங் சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்லும்போது அது தப்பாயிடும். அப்போ அந்த எஃப்ஆர்ஐஜிஇ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து டிங்கிறத ஆட் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி வந்துருச்சு. இதை தான் வந்து நம்ம ஸ்போக்கன் லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அன்றாடம் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ணுற போர்டு ஃப்ரிட்ஜு. யாரும் ரீஃப்ரிஜரேட்டர்னு சொல்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நான் யூஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னாலும் யூஸ் பண்ணுங்க. இனிமையாச்சும் வந்து ஃபுல் வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பழகலாம், சரிங்களா? அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன். ப்ரிஸ்கிரிப்ஷன் ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வந்து ஒரு டைரக்டர் எழுதுறதாலும் சரி, ஒரு டாக்டர் எழுதி கொடுப்பாங்க தெரியுமா, இதெல்லாம் போய் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீங்கிறத ரிமூவ் பண்ணுறாங்க, லாஸ்ட்டு ஒன் ஐஓஎன்கிறதையும் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன கிளிப்பிங் போர்டு கிடைக்கிது, ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு கிளிப்பிங் போர்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கை ரிமூவ் பண்ணி ஸ்கிரிப்டுங்கிற ஒரு கிளிப்பிங் போர்டு வந்து நமக்கு கிடைக்கிது, புரியுதுங்களா? அப்போ இந்த மேக்ஸிமம் இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுவாங்க, 50% மக்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, 50% மக்கள் ஸ்கிரிப்ட்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் இன்ஃப்ளூவன்ஸா. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா நான் தெரியல, கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா சந்தோஷம். ஸோ இன்ஃப்ளூவன்ஸா அப்படின்னா வந்து இதை வந்து இன்னுங்கிறத ரிமூவ் பண்ணுறாங்க, லாஸ்ட்டில் உள்ள ENZAங்கிறத ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு FLUங்கிறத வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ என்ன சார் இன்ஃப்ளூவன்ஸாங்கிறது ஒன்றுமே தெரியல சார். ஏன்னா முன்னாடி உள்ள நம்ம ஃப்ரிட்ஜும் ஸ்கிரிப்டும் நம்ம பழக்கத்தில் அன்றாட யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். ஆனால் இந்த மாதிரி வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்குதுப்பா. இந்த நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணுறது கிடையாது, இதோடய உண்மையான வந்து இந்த வேர்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, மெயின் அன்கிளிப்டு வேர்டை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் வந்து இதை பார்க்க உங்களுக்கு டஃப்பாக தெரியுது. ஸோ இதை வந்து சில பீப்புள், ரொம்ப ரேர் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஃப்ளூ ஃப்ளூ ஃப்ளூன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டு பேக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங் வேர்ட்ஸ் வந்து ஒரு ஈஸியான மெத்தட், நம்ம அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை பார்த்ததுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அன்றாட பழக்க வழக்கத்தில் யூஸ் பண்ணுறதை மட்டும்தான் கிளிப்பிங் வேர்டுமா கிளிப்பிங் வேர்டாக வருமா கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு தடுமாற்றம் வரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா கிளிப்பிங் வேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அதை சொல்லி 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 பார்த்து பழகணும். இதை வந்து நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணி பழகணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் வந்து, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி நிறையா இருக்குது, உங்களுக்கு வந்து அது பழக்கமாகும். இப்போ பாருங்கள், கேப்ரியலேட், கேப்ரியலேட் அப்படி சொல்லும்போது கேப். ஸோ கேப், கேப்ரியலேட், கேப் அப்படின்னு சொல்லி கேப்புங்கிறது கூட சில பேர் வந்து ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா படித்தவங்க என்ன பண்ணால் கேப் கேப் கேப்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அண்ட் செகண்ட் ஒன்று செலப்ரிட்டிஸ். செலப்ரிட்டி செலப்ரிட்டிஸ்னு என்ன, ஒரு நல்ல ஃபேமஸாக இருப்பாங்கள்ல, இப்போ விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், தமனாவாக இருக்கட்டும், அனுஷ்கட்டாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து செலப்ரிட்டிஸ். ஸோ செலப்ரிட்டிஸுங்கிற வேர்டு வந்து 70% மக்கள் இதையே யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் சில பீப்புள்ஸ் வந்து செல்ஃப்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட செலப்ரிட்டிஸில் என்ன, இது வந்து ஃபஸ்ட் கேப்ரிட்டிங்கிறது என்ன கிளிப்பிங் வேர்டு சொல்லுங்கள் யாராச்சும், யா RAOLET ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் எ பேக் கிளிப்பிங் வேர்டு. செகண்ட் ஒன்று செலப்ரிட்டிஸுங்கிறது வந்து என்ன கிளிப்பிங் வேர்டு, எஸ் இதுவும் பேக் கிளிப்பிங் வேர்டு. ஏன்னா இன்னொரு சேஞ்சஸ் நடந்திருக்கு என்ன அப்படின்னா, செல்ஃப்ஸ்ன்னு சொல்லி எஸ் ஆட் பண்ணுறாங்க. இதுவும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிட்ஜுங்கிற சொன்னோம்ல, டிங்கிறத ஆட் பண்ணுறது. அப்போ அந்த இடத்துல டி ஆட் பண்ணுறது என்ன சொன்னேன், மீனிங் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல டி ஆட் பண்ணும். அதே மாதிரி இதோடைய மீனிங் சேஞ்ச் பண்ண, இதோடைய மீனிங் அப்படியே வரணும் அப்படின்னா எஸ் ஆட் பண்ணால் தான் அதோடைய மீனிங் அப்படியே வரும். தட் இஸ் அ ரூல், சரிங்களா? அண்ட் தேர்ட் ஒன்று பாருங்கள், ஹாம்பர்கர். ஸோ ஹாம்பர்கர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எது வந்து கிளிப் பண்ணிக்காங்க, பர்கர், சாரி ஹாம்ங்கிறத கிளிப் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது என்ன கிளிப்பிங் வேர்ட், யா ஃப்ரண்ட் கிளிப்பிங் வேர்ட், ஃப்ரண்டை ரிமூவ் பண்ணுறதுனால இது ஃப்ரண்ட் கிளிப்பிங் வேர்ட் பர்கர். அண்டு கம்ஃபர்டபுள், கம்ஃபர்டபுள்ங்கிறத பாருங்கள், ORTABLE. ஸோ பேக் கிளிப்பிங் வேர்ட் இது வந்து, ORTABLE வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ காம்ஃபி. ஸோ இந்த இது எஃப் வரைக்கும் வந்துருக்குது. இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டில் ஒய் ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி, நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே சொன்னதுக்கு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே போத் ஆர் சேம் தான். ஸோ இதோடய மீனிங் COMEMFம் போட்டிங்க அப்படின்னா இதோடய மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் ஒய் ஆட் பண்ணி மீனிங் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அண்ட் ஃபிஃப்த் ஒன் மயோனைஸ். ஸோ மயோனைஸ் அப்படின்னா வந்து மாயோ,
அப்படிங்கிற மாதிரி எம்ஏ ஒய்யை மட்டும் எடு ஒய் எடுத்துக்கிட்டாங்க ஓஏ ச எம்ஏ ஒய் ஓ வரைக்கும் எடுத்திருக்காங்க என்என்ஏஐசி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்போ பேக்கில் ரிமூவ் பண்ணுறதுனால இது பேக் கிளிப்பிங் வேர்ட் சரிங்களா ஃப்ரெண்ட் அப்படியே கொடுத்துட்டு பேக்கை கிளிப் பண்ணுறதுனால இது பேக் கிளிப்பிங் வேர்ட் மாயோ ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதாகுதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா இது கஷ்டம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து நிறையா வேர்ட்ஸ் இருக்கும் அந்த நிறையா வேர்ட்ஸில் நம்மளுக்கு ஆர்டினரியாக லைஃப்பில் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அதை கிளிப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில வேர்ட்ஸை நீங்கள் பழக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்போ அது டஃப்பாக தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் வச்சுங்களேன் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்ளிகேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை சொல்லுவோம் எத்தனை ஆப் வச்சுருக்கோம் சொல்லுவாங்க ஏபிபிஎஸ் ஆப்ஸ் ஸோ எத்தனை ஆப் வச்சுருக்கோன்னு சொல்லி தான் கேட்போம் புரியுதுங்களா அப்போ அதோடைய ஆப் அப்ளிகேஷனுடைய கிளிப்பிங் அப்ளிகேஷனுங்கிறது என்ன கிளிப்பிங் வேர்ட் அதை எப்படி ஃப்ரண்ட் கிளிப்பிங் வேர்டா பேக் கிளிப்பிங் வேர்டா யா பேக் கிளிப்பிங் வேர்ட் ஏன்னா கேஷனுங்கிறத என்ன பண்ணுறோம் லீகேஷனுங்கிறத நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்போ ஏபிபிங்கிற மட்டும் கொடுக்குறோம் ஸோ ஆப் ஸோ புரியுதுங்களா ஸோ எல் இப்போ ஆப்புங்கிறது நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது ஈஸியாக தெரியுது இப்போ அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா டக்குன்னு என்ன போடுவீங்க ஏபிபி அப்படின்னு சொல்லி போடுவீங்க அதே இதே இடத்துல மயோனைஸுங்கிற போட்டால் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா இதை நம்ம பழக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ மாயோ ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வேர்ட்ஸ் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து உங்களால் வந்து ஈஸியாக கிளிப்பிங் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கிளிப்பிங் போர்டுனா 100% இல்லைனாலும் ஒரு 90% வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் சில கிளிப்பிங் போர்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எக்ஸசைஸ்மாக கொடுக்குறேன் அதை வந்து எப்படி வருங்கிறத நீங்கள் வந்து கிளிப் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட் அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சாப்பா கிளிப்பிங் வேர்ட் புரிஞ்சிருச்சா ஓகே தேங்க்யூ நாளைக்கு வந்து வேறு ஒன்று டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ